பிதாவ குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயர்ல தாமே செழிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவரே. இதோ உடைய பிள்ளைகளாக மீண்டும் ஒரு விசை இந்த தவசு நாட்களுடைய தியானத்தில் மூடக்கூட இணையும்படியாக வந்திருக்கிறோம். ஆவியானவர்களை மறைத்து இந்த நாளுக்கான தியானத்தில், இந்த நாளுக்கான சிலுவையின் சிந்தனையில எங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருந்து நேரங்களை கற்றுத்தார் தூய உடன்படியாக வேண்டுகிறோம் தந்தையே. ஆமென். அன்புக்குரிய குடும்பத்தினரே, உங்களை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ச்சியாக 40 நாட்களாகவும் சிலுவையினுடைய சிந்தனைகளில மத்திய நற்செய்தி நூலிலிருந்து 40 கேள்விகளை நாம் சிந்திக்கும்படியாக திட்டமிட்டிருக்கிறோம். அதன்படி இன்றைக்கு 3வது கேள்வியாக, உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்று மத்தேயு 5:46 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவதை நாம் சற்று கவனித்து கேட்போம். மத்தேயு நற்செய்தி நூலில கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு அழகான மலை பிரசங்கத்தினுடைய பதவிகள் இருக்கிறது. உலகத்துல எல்லாராலும் குறிப்பாக லிட்ரேச்சரை விரும்புகிறவர்கள், தியானத்துல இருப்பவர்கள், பொது வாழ்க்கையில தங்களை அமெரிக்காவை ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாருக்குமே, அது காந்தியடிகளாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு இனத்து மக்களாக இருக்கட்டும், யார் வேண்டுமானால் இதை படிக்கின்ற பொழுது எளிமையாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகம் இதை பின்பற்றினால் கடவுளின் இல்லமாக பரலோகமாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த மலை பிரசங்கத்தை அவர்கள் அதிகமாக விரும்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பதிவில் ஆண்டவர் கேட்கின்ற ஒரு அழகான ஒரு கேள்வி, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன? உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு என்ன? பிரியமானவர்களே, கைமாறு என்பது கையூட்டு அல்ல, பிரைப் அதில் லஞ்சம், அதை பத்தி நம்ம பேசணும். ஒருத்தர் எனக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா நான் அவர்களை திரும்ப செய்ய வேண்டும் என்கிற எண்ணம். குறிப்பாக நாம ஒரு திருமணத்துக்கு செல்லுகிறோம், திருமணத்துல நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த அழைப்பு நிமித்தமாக நாம் செல்கிறோம், வாழ்த்துக்கிட்டு வருவோம். பிறகு அந்த இல்லத்தினர் நம்முடைய இல்லத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கு வருவார்கள். அதே ஒருவேளை நாம 100 ரூபாய் வச்சோம்னா அவன் 101 ரூபாய் வைப்பான். இது பேர் கைமாறு. ஆனா கடவுள் எதிர்பார்ப்பது என்ன, இந்த உலகம் செய்வது என்ன? ரெண்டு விதங்களில இதை உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, பாழாகும் கைமாறு, an ordinary living with law. பாழாக்கும் கைமாறு என்பது என்ன? எல்லா மனிதர்களும் செய்வது. எல்லா மனிதர்களும் என்ன செய்யறாங்க? டேய் அண்ணன் நம்ம கொடுத்துருக்கிறாரா, இப்போ கொடுத்துட்டு வாடா, அக்கா செஞ்சிருக்கிறாங்க போய் செஞ்சுட்டு வாடா, கைமாறு செய்வது கட்டாயம் நமக்கு அவர் செய்வாரு என்று மனதில் எண்ணம் வைத்து செய்வது, உதவி செய்வது. ஒருவேளை நான் பழைய ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கவிதை எழுதியிருந்தேன், பிச்சைக்காரன் ஏன் பிள்ளைய பெற்றுக்கிறாங்க அப்படின்னு. எதுக்கு பிச்சைக்காரன் பிள்ளைய பெற்றுக்கணும், அவங்களே கஷ்டப்படுறாங்க, எதுக்கு அவங்க குழந்தைங்க? அதுக்கு யோசிச்சப்போ கடைசி காலத்துல தான் குழந்தைங்க பிச்சை எடுத்தாது தங்களை காப்பாற்றும் அப்படின்ட்டு. இதெல்லாம் கைமாறு. ஸோ அந்த ஆர்டினரி லிவிங்ல என்ன நடக்குது? சட்டத்துக்கு ஏற்ப அவர் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னெல்லாம் கேட்டுருப்பீங்கன்னா, நண்பர்களை நேசியுங்கள், பகைவர்களை வெறுத்துக் கொள்ளும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் பார்க்கின்றார். குறிப்பாக அவர் சொல்லுகின்ற ஒரு குறிப்பு, ஆயக்காரர்களும் அதாவது டாக்ஸ் கலெக்டர்ஸும் அதை தானே பண்றாங்க, வரி வசூல் செய்யறவங்க அப்படிதானே பண்றாங்க அப்படின்ற. இந்த வரி வசூல் செய்யறவங்களை பத்தி ஏன் அது குறிப்பிடப்பட வேண்டும்? நிறைய பேர் பத்தி எழுதிருக்கலாமே,
இந்த புத்தகத்தை எழுதிய மத்திய நற்செய்தியாளர் ஒரு வரிவசம் செய்கிறார். அதை அவர் குறிப்பிட வேண்டிய கட்டாயம் என்னன்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். குறிப்பாக ரோம ஆசுக்கு கீழே பணிபுரிந்ததுனால அவருடைய செல்வாக்கானது அதிகாரிகளோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருபுறம் அவர் கைமாறை காண்பித்து, ஒருபுறம் அவர் தன்னுடைய செல்வாக்கிற்காக மேல்தட்டில் இருக்கிற மக்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு அவர் ஒருபுறம் அவர் வரிவ சலுகைகளை கொடுத்துக் கொண்டிருப்பார். மறுபுறம் மக்களை, எளியவர்களை, வறியவர்களை அவர் ஏமாற்றிக் கொண்டிருப்பார். அல்லது எதிரிகளாக பார்க்கின்றவர்களை அவர் கட்டாயம் அங்கே நீ ரொம்ப பேசுற, நீ அந்த இதுக்கும் சேர்த்து கொடு என்று சொல்லி இப்படி வரிக்கு மேல் வரி போட்டு அவர்களை ஏமாற்றி இருப்பார். அதைத்தான் அங்கு அவர் குறிப்பிடுகிறார். நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வது வரி தங்குபவர்களுக்கும் உரியதாக இருக்கிறது. நீங்கள் அப்படி என்று சொன்னால் எப்படி வாழ்வு? What is your way of living? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அங்கு மத்தேயு நற்செய்தியாளர் அவர் சிறப்பாக அதை எழுதுகிறார். அதுக்கு அவர் என்ன மாத்திரம் எழுதுகிறார்? லவ் ஃபார் யுவர் எனிமீஸ், ஹேட் ஃபார் யுவர் எனிமீஸ் கிடையாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தனை, நாம் வாழ்கின்ற இந்த ஆர்டினரி லிவிங் வித் லா, சட்டத்தோடு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்கிற அந்த அமராவின் சட்டத்தொகுப்புல இருக்கிற மாதிரி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல இயேசு கொடுக்கின்ற ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் லிவிங் என்ன? இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் லிவிங் வித் பர்ஃபெக்ட் லவ். ஒரு முழுமையான அன்புக்குள்ளாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். லிவ் வித் பர்ஃபெக்ட் லவ். தாய் தன் குழந்தைக்கு கருவை எப்படி கொடுக்கிறார்? பூமிக்கு வானம் தண்ணீரை எப்படி கொடுக்கிறது? சூரிய வெளிச்சம் இந்த உலகிற்கு நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் எப்படி படுகின்றது? அப்படி லிவ் அன் ஆல்டர்னேட்டிவ் லைஃப் வித் பர்ஃபெக்ட் லவ். உண்மையான அன்பின் வழியாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஐயோ இவங்க நமக்கு வேண்டாதவங்க அப்படின்னு அந்த வேறு விதமாக பார்ப்பதும், ஐயோ இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவப்பா என்று வேறு விதமாக பார்ப்பதும் அது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தகாது. நம்ம பொங்கலா அப்படின்னு சொல்றது உரிமை எடுப்பது என்பது வேறு. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கே எவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருக்க போறீங்க? மற்றவர்களை நீங்கள் பெருக்காத, அதைத்தான் ஆண்டவர் காண்பிக்கின்றார். லவ் யுவர் எனிமீஸ், லவ் யுவர் எனிமீஸ், ப்ரே ஃபார் தி பெர்சிக்யூட்டர்ஸ், உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக மன்றாடுங்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னி, பிதாவே இவர்களுக்கு மன்னி என்கிற அந்த இறைவன் தம்மை துன்புறுத்துகிறவர்களுக்காக பாசிட்டிவா பண்ற அவனை கவனிச்சிக்க சாமி அப்படின்னு அவன் அப்படி அப்படின்னு சொல்ற அவன் சொல்றாரு, நான் வேண்டிக்கலா சமாரியாவில் இப்போ அக்னி இறக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை நம்முடைய நோக்கம், நம்முடைய வாழ்க்கை அது இல்லை. நம்முடைய பசுத்தாவியார், நம்மை நடத்துகிற கடவுள், நம்மை வழிநடத்துகிற கடவுள், நமக்கு முன்பாக நற்கிரியைகளை செய்து வாழ்வை காண்பித்து சென்றிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இந்த தவக்கால அழைப்பு, நீங்கள் உங்கள் எனிமீஸ், உங்கள் பகைவர்கள் நேசி, லவ் யுவர் எனிமீஸ். ஏன் இதை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி செய்ய முடியுமா? பி பர்ஃபெக்ட் அஸ் யுவர் ஃபாதர், பூரண சர்க்குலராக இருக்க கடவீர்கள். நல்லா இருக்குல்ல, பூரண சர்க்குலர். நீங்க நல்லா கொடுக்குறவங்க தான், ஆனா அதுல பூரணத்தை நீங்கள் பெற வேண்டும், சம்பூர்ணமாய் வர வேண்டும். நீங்கள் அதை நோக்கி வளர வேண்டும். Growing to the perfect love, அதுதான் வளர்ச்சி. அன்பு செலுத்துவதில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், கனி கொடுத்ததில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், விட்டு கொடுத்ததில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நேசிப்பதில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்க இதயத்துல கசப்புகள் வேண்டும். லேதராகும் 19:18 உங்க இதயத்துல கூட அவ்வளவு இருக்காது. Do not think even
hatred in your heart against your enemies or even your neighbors. உங்களுக்கு பிரியமா அது உங்களை எதிராகும். நீங்கள் இதயத்துல கூட நீங்கள் சிந்திக்க வேண்டாம். விட்டுறோம். உங்களுக்கு உள்ளத்திலேயே அந்த கஷ்டத்துணர்வுகள் வெளிப்படும். கடவுளுடைய சகதாரத்தில் உங்களால் முடிந்து மட்டும் இந்த தபசு காலத்தில் உங்களால் முடிந்து மட்டும் ஆண்டவர் என்னுடைய பகைவர்களை நேசிக்க, என்னை துன்புறுத்துகிறவர்கள், எனக்கு கஷ்டம் உண்டாக்குகிறவர்களை நேசிக்க எனக்கு துணை புரியும், எனக்கு துணை புரியும் சார். என்னை எப்ப பார்த்தாலும் அவன் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும், என்னை எப்ப பார்த்தாலும் அவன் பூச்சிக்கிட்டே இருக்கும், எனக்காக துணை புரியுதுவா. எல்லாரையும் நேசிக்கின்ற கடவுள் சிலுவையில் இருதரத்தாரை உண்டாக்கினார். ஒரு பக்கம் நேசிக்கின்றவர், ஒரு பக்கம் பகைஞ்சவர்கள், எல்லாரையும் சேர்த்து எல்லாருக்காக எல்லாரையும் சேர்க்கின்ற கடவுளாக, எல்லாரும் சமநிலைப்படுத்துகிற கடவுளாக அங்கே இருக்கின்றார்கள். அவர் குறிப்பிடுவது நீங்கள் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நாம இந்த சுயவரப்பு ஒன்றிலும் சரி, அல்லது இந்த தவக்காலங்களில் பிறருக்கென்று நாம் சேர்த்து வைத்து கொடுக்கின்ற ஒவ்வொரு காணிக்கைகளும் சரி, பல நேரங்களில் இது யாருக்கு போது நம்ம ஏன் செய்யணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். பட் டு நாட் திங்க் யாருக்கு போகுது அப்படின்னு தெரியறது காட்டலாம். யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இன்றைக்கு படி இழக்கிறார்கள் இதன் காரணமாக என்று சொல்லி நாம் கொடுக்கின்றோம். அதுதான் உண்மையான போகாஸ் கமிங் க்ளோஸ்ட்டு கார்டு. கத்திற்கு நேராக நாம் சேர்ந்து வாழ்கின்ற இந்த காலகட்டங்களில் நம்ம இதயத்தில் இருக்கிற கஷ்டப்புகளை, நம்ம இதயத்தில் இருக்கிற பொருளாதார சிந்தனைகளை, நம்முடைய இதயத்தில் இருக்கிற வேறுபாடுகள், குடும்பங்களில் நிறைய பிளவுகள், குடும்பங்களில் கஷ்டப்புகள், பகைவர்களே குடும்பங்களில் தான் நிறைய இருக்கிற மாதிரி ஐந்து ஆண்டுகள், நான்கு ஆண்டுகள், பத்தாண்டுகள் என பேசாமல் இருக்கின்ற உடன்பிறப்புகள் எவ்வளோ பிறப்பாங்க. ஆண்டவருடைய சிலுவை நிகழ்வு இந்த தபசு காலங்களில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. காரணம் கர்த்தர் உங்கள் எவ்வித கைமாறும் இல்லாமல் உங்களை நேசித்தது போல As your father is perfect, be perfect. ஆண்டவர் அவர் பூரண சகுனராக இருக்கிறது போல நீங்களும் அந்த சகுனத்திலே வளருங்கள். சிலுவை மேலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு பாடலை உங்களுக்காக நான் நடத்தி வந்த அன்பு இந்த தபசு காலங்களில் எங்களை வழிநடத்துகிற மாபெரும் அன்பு
மீண்டும் ஒரு விஷயம் நன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நேசித்திருப்பார். நாங்களும் பிறரை நேசிக்க எங்களுடைய கசப்புகள் மாறும். சிலுவைக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றிக்கப்பட நாங்கள் எல்லாரும் ஒரு மனதில் ஆவியை பெறும்படியா கருத்து துணை புரிகிறார். ஆண்டவரை நாங்கள் எல்லாரையும் நேசிக்க எல்லா இனத்தவரையும் எல்லா சமூகத்தவரையும் நேசித்து எல்லாரும் கடவுளுடைய மக்கள் என்கிற சமதளத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் துணை புரிகிறார். கசப்புகள் மாறட்டும் ஐயா, கண்ணீர் மாறட்டும் சார். உடைந்த உள்ளங்கள் உடைந்த குடும்பங்கள் எல்லாம் கட்டப்படட்டும் ஐயா. கர்த்தர் துணை புரியும். உங்களுடைய சிலுவையின் நேரம் எல்லாருக்கும் புதுவாக குளிர்ச்சி பாதுகாப்பு அரவணைப்பை தரட்டும். இன்று வழியாக அனுப்புகிறோம். ஆமாம், ஒவ்வொரு கடவுளின் ஆசீர்வாதமாதம் உங்களோடு உடைய குடும்பம் வாழ்க்கும் சிறப்பாக கடவுள் நமக்கு தருகிற இந்த நாளுடைய ஆசீர்வாதம் உங்களை திறந்து காப்பதாக. ஆமாம், ஆத்மாவே கத்ரி ஸ்தோத்ரி. என்னோட நேரம் புருஷன் தனாபத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்ரி ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரம் ஆமாம். காப்பரசியம்.